இயரெண்ட் வந்தாலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமோன்னு பயப்படுறோம். இதுக்கு காரணம் 2015 வந்த அந்த ஒரு ஃப்ளட்டு தான். இதே மாதிரி ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் மக்கள் பீச் பக்கத்துலேயே போக ரொம்பவே பயந்தாங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு வீடியோவை முழுசாக பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு வோ பியூட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். December 26, 2004 எல்லாரும் ஃபேமிலியாக பீச்சுக்கு போய் அவங்களுடைய ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அங்கே இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பீச்சில் இருந்த வாட்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிச்சது. இதை பார்த்த மக்கள் சிலர் என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சிலர் பயந்தாங்க. சிலர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போன்னு போனாங்க. அப்போதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சுனாமி அந்த பீச்சிலையும் அதை சுற்றி இருந்த இடத்துலையும் இருந்த எல்லாரையும் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு உள்ளே வந்துச்சு. இந்த 2004 வந்த சுனாமியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுனாமினா என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த சுனாமி என்ற வேர்ட் ஜப்பான் மொழியிலேருந்து வந்தது. சூனா ஹார்பர்னோ நமீனா வேவ்ஸ்னு அர்த்தம், அதாவது கடலோர அலைகள். இந்த சுனாமி வரத்துக்கு காத்தோ அட்மாஸ்பியரோ காரணம் கிடையாது. கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலைகள் வெடிக்கிறதுனாலையும் எர்த்குவேக்னாலையும் சம்டைம்ஸ் வானத்திலிருந்து பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் கடலில் விழுகிறதுனாலையும் தான். இதில் மோஸ்டாக அண்டர்சி எர்த்குவேக்னால தான் சுனாமி வரும்னு சொல்கிறாங்க. சுனாமியோடைய ஒவ்வொரு வேவ்ஸ்க்கு நடுவுலையும் எவ்வளோ கேப் இருக்கும்னா 100 to 200 kilometers தூரம் இருக்குமா. எர்த்குவேக்ஸ்னால எப்படி சுனாமி வரும்னு தானே யோசிக்கிறீங்க. எர்த்குவேக்ஸ் ஜென்ரலாக நம்ம சர்ஃபேஸ்க்கு அடியில் 10+ kilometersல இருந்து நடக்கும். இந்த எர்த்குவேக் நடக்க முக்கியமான ரீசன் என்னென்னா டெக்டானிக் பிளேட்ஸோடைய மூமெண்ட்ஸ் தான். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒவ்வொன்றும் ஒன்று சேரவோ ஆர் பிரியவோ செஞ்சிட்டே இருக்கும். அப்படி அது சேரும்போது நடக்கிற அந்த ஃபோர்ஸை தான் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. இது லேண்டில் நடந்தால் சுனாமிலாம் வராது, பட் இதுவே சீக்கு அடியில் நடந்தால் அந்த எனர்ஜி மேலே இருக்கிற சீ வாட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு சுனாமியாக மாறி வரும். ஆனால் இது எதுவுமே இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்தால் ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல உருவாகிற வேவ்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலான வேவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை நோக்கி வரும்போது ஒரு பெரிய அலைகளாக மாறி வரும். அது எப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகிற இடம் டீப் சீயாக இருக்கும்போது அங்கே ஆழம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிட்ட வர வர அந்த எனர்ஜிக்கு ட்ராவல் பண்ண இடம் இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். இதனால தான் சுனாமி வரும்போது தண்ணி உள்ளே போகுது. இந்த மாதிரி சுனாமி இந்த வேர்ல்டில் பல இடங்களில் வந்திருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது December 26, 2004 வந்த சுனாமி தான். பிகாஸ் இந்த சுனாமி நம்ம சென்னைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த சுனாமி கிரியேட் ஆக காரணமான அந்த எர்த்குவேக் நம்ம இந்தியாவிலிருந்து 2000 kilometers தள்ளி இருக்கிற சுமத்ரா ஐலாண்ட் பக்கத்தில் நடந்திருக்கு. இந்த சுனாமினால் சுற்றி இருந்த 14 countries தாக்கி இருக்கு. அண்ட் இதில் கிட்டத்தட்ட 200,000 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுனாமி கடந்த 300 வருஷங்களில் நடந்ததே கிடையாதான். இந்த எர்த்குவேக் பக்கத்தில் இருந்த சுமத்ரா ஹைலண்ட் ரொம்பவே நாசமாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த அலைகள் 500 kilometers per hour வேகத்தில் ட்ராவல் ஆகியிருக்கு. இவ்வளோ ஃபோர்ஸில் வந்த அந்த அலைகள் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவையும் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது முதல்ல ஈஸ்ட் சைட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவை தான் தாக்கியிருக்கு. அதுலேயும் முக்கியமாக கோஸ்டல் ஏரியாஸை தான் தாக்கியிருக்கு.
இந்த அலைகள் ஊருக்குள்ள வரும்போது எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிச்சோ அதை விட அதிகமான அளவுக்கு அந்த தண்ணி ரிட்டன் கடலுக்குள்ள போகும்போதும் அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு. எப்படியோ இந்த சுனாமி நம்மளை தாண்டி போயிருச்சுன்னு அதில் இருந்து தப்பிச்சிட்டோன்னு இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பீப்புள்ஸும் சந்தோஷப்பட்டப்போ தான் ட்ராவல் பண்ணி போன சுனாமி மால்தீவ்ஸில் பட்டு ரிட்டர்ன் வந்து வெஸ்ட் சைட் ஆஃப் இந்தியாவை அண்ட் ஸ்ரீலங்காவை அட்டாக் பண்ணி அகெயின் ஒரு பெரிய டேமேஜை கொண்டு வந்திருக்கு. இந்த சுனாமியில் இருந்து தப்பிக்க ஆர் சுனாமி வருதான்னு கவனிக்க கவர்மெண்ட் அதுக்குன்னு தனியாக ஒரு குழுவை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம எப்படி சுனாமி வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம்னா, கடலோரத்தில் இருக்கிற தண்ணீர் கடலுக்கு உள்ள உள்வாங்கினா சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். சுனாமி வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் கடலிருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு தள்ளி போயிருக்கணுமா, அப்போ தான் சேஃப்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சுனாமியோட ஃபோர்ஸை பொறுத்து கடல் தண்ணி உள்ள எவ்வளோ தூரம் வரும்னு இருக்குது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் சுனாமி எப்படி உருவாகுது அண்ட் 2004 எவ்வளோ டேமேஜ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.